தோட்டாக்கள் துளைக்காத இரும்பை கூட இலக வைக்கும் அளவுக்கு வெப்பத்தை உண்டாக்குபவை இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மோதல்கள். கடந்த காலகட்டங்களில் கிரிக்கெட் உலகை பொறுத்தவரை தனி பெரும்பான்மையோடு ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு அணிதான் ஆஸ்திரேலியா. தங்களின் வெற்றிக்காக எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக காயம் ஏற்படுத்த வேண்டும் என பவுன்சர் போடுவது, வீரர்களின் கவனத்தை திருப்ப ஏதேதோ பேசி வெறுப்பேற்றுவது என வெற்றிக்காக ஆஸ்திரேலிய பந்து வீச்சார்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். அந்த சூழ்நிலைகளில் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது என்பதெல்லாம் கிரிக்கெட் களத்தில் எதிரணியினருக்கே சவால் நிறைந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அதுபோன்ற ஒரு கடினமான தருணத்தில், அதுவும் அவர்களது சொந்த மண்ணில், வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான கடினமான அந்த களத்தில் காபா ஸ்டேடியத்தில் கங்காருக்களை மண்ணை கவ வைத்து மகத்தான வெற்றி பெற்ற இந்திய அணியின் அந்த மறக்க முடியாத ஒரு ஆட்டம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். 2003 உலகக்கோப்பை தொடர் வரை ஒரே ஒரு தோல்வியை கூட சந்திக்காத ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியிடம் குவாலியரில் முதல் தோல்வியை சந்தித்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த சில மாதங்கள் இடைவெளியில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் கலந்து கொண்டன. தொடரில் முதல் போட்டியில் வழக்கம்போல் ஆதிக்கம் செலுத்திய ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை போராடி வென்றது. அந்த ஒரு தோல்விக்கு பதிலடி கொடுக்க காத்திருந்த இந்திய அணி அதற்கடுத்து பிரிஸ்பேனில் மீண்டும் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் கங்குலி பேட்டிங்கை தேர்வு செய்ய கேப்டனான கங்குலியும் மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சின் டெண்டுல்கரும் இந்திய அணிக்கு சிறப்பானது ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தனர். குறிப்பாக பிராட் வில்லியம்ஸிற்கு எதிராக பவுண்டரி மற்றும் சிக்சர்கள் என அடுத்தடுத்து எல்லை கோட்டிற்கு பந்துகளை பறக்கவிட்ட கங்குலி இந்திய அணி இந்த ஆட்டத்தை எவ்வாறு அணுகப் போகிறது என்பதை இந்த அதிரடியின் மூலம் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த சூழ்நிலையில் இந்திய அணி 37 ரன்களை எடுத்திருந்த பொழுது வில்லியம்ஸ் வீசிய ஒரு பவுன்சர் பந்தை சற்றும் எதிர்பாராத கங்குலி அவரிடமே கேட்ச் கொடுத்து முதல் விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். கங்குலி வெளியேறினாலும் அவர் விட்டுச் சென்ற அதிரடியை சச்சின் டெண்டுல்கரும் கங்குலிக்கு பின்னால் வந்த விவிஎஸ் லக்ஷ்மணும் கையில் எடுக்க இருவரும் பவுண்டரிகளை பறக்கவிட்டு இந்திய அணியின் ரன் விகிதத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர். ஆஸ்திரேலியா என்றால் எங்களுக்கு அல்வா சாப்பிடுவது என்கிற ரீதியில் அந்த அணிக்கு எதிராக அதிகப்படியான ரன்களை குவித்த இருவரும் மீண்டும் தங்களது ரன் வேட்டையை தொடங்க ஆரம்பித்தனர். இவர்களின் வேட்டையில் அதிகமாக அடிபட்ட மிருகமாக மாறினார் அந்த அணியின் அதிரடி வேக புயலான பிரட்லி. பிரட்லியை செட்டிலாக விடக்கூடாது என்கிற ரீதியில் ஆரம்பம் முதலே கவுண்டர் அட்டாக் செய்த இந்த ஜோடியினரின் அதிரடியால் முதல் 3 ஓவர்கள் பந்து வீசியவர் 30 ரன்களை வாரிக் கொடுத்தார். கணுக்காலில் சிறு காயம் ஏற்பட்டாலும் பைரன்னரின் உதவியை நாடாத சச்சின் டெண்டுல்கர் பவர் பிளேவை நன்றாக பயன்படுத்தி பவுண்டரிகளின் வாயிலாக ரன்களை குவிக்க அதன் மூலம் 15 ஓவர்களில் 90 ரன்களை கடந்தது இந்திய அணி. முதல் 15 ஓவர்களில் பவர் பிளேவில் அதிரடி காட்டியவர்கள் பவர் பிளே முடிவடைந்த பிறகு ஸ்ட்ரைக் ரொட்டேட் செய்து 1-2 என ரன்களை ஓடி ஓடி எடுத்ததோடு இந்திய அணியின் ரன் விகிதத்தையும் சரியாமல் பார்த்து கொண்டனர். இவர்களின் இந்த பொறுப்பான ஆட்டத்தினால் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் 100 ரன்களை கடந்தது. பார்ட்னர்ஷிப் 100 ரன்களை கடந்த இந்த வேளையில் தன்னுடைய சதத்தினை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த சச்சின் டெண்டுல்கர் துரதிருஷ்டவசமாக ஆண்ட்ரூ சைமன்ஸின் பந்து வீச்சில் அவரிடமே கேட்ச் கொடுத்து 15 ரன்களில் சதமடிக்கும் வாய்ப்பை நழுவவிட்டு 85 ரன்களோடு 2வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அதன் பிறகு 4வது வீரராக களத்துக்கு வந்த ராகுல் டிராவிடும் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த அதன் மூலம் மற்றொரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை முறியடிக்க போராட வேண்டி இருந்தது ஆஸ்திரேலிய அணிக்கு. ஆட்டத்தின் தன்மையை நன்கு உணர்ந்து கொண்ட இந்த ஜோடியினர் பந்துகளை வீணடிக்காமல் ஓவருக்கு 6 ரன்கள் வீதம் தொடர்ந்து ரன்களை குவிக்க அதன் மூலம் சீரான வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தது இந்திய அணியின் ரன் விகிதம். தன்னுடைய அரை சதத்தை கடக்கும் முன் வெறும் ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் எடுத்த ராகுல் டிராவிட் 49 பந்துகளில் தன்னுடைய அரை சதத்தையும் கடந்திருப்பார். மறுமுனையில் லக்ஷ்மணும் தன்னுடைய 3வது சதத்தினை நோக்கி முன்னேறி கொண்டிருக்க அதன் மூலம் இவர்களின் பார்ட்னர்ஷிப் 133 ரன்களை எட்டிய பொழுது இன்னொரு முனையில் அதிரடி காட்டிக்கொண்டிருந்த ராகுல் டிராவிட் 64 பந்துகளில் 74 ரன்களை எடுத்திருந்த வேளையில் இயன் ஹாவியின் பந்து வீச்சில் 3வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். இவர்களை தொடர்ந்து களத்துக்கு வந்த யுவராஜ் சிங்கும் ஆட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் வெளியேற ஒரு பக்கம் கடைசி வரை களத்தில் நின்ற விவிஎஸ் லக்ஷ்மண் ஆட்டத்தின் இறுதி பந்தில் மிட்விக்கெட் திசையில் அதிரடியாக பறக்கவிட்ட அந்த ஒரு பவுண்டரியின் மூலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 3வது சதத்தினையும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 3வது சதத்தினையும் பதிவு செய்தார். கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் களத்தில் நின்ற லக்ஷ்மண் தன்னுடைய அதிகபட்ச ஸ்கோரான 103 ரன்களை எடுக்க அதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் பிரிஸ்பேன்
மைதானத்தில் தங்களது அதிகபட்ச ஸ்கோரான 303 ரன்கள் எனும் இலக்கை எட்டியது இந்திய அணி. அதன் பிறகு 304 ரன்கள் எனும் சாதனை இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு அதிரடியான தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர் ஆடம் கில்கிறிஸ்டும் மேத்யூ ஹைடனும். ஆரம்பம் முதலே இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக ஆதிக்கம் செலுத்திய இவர்களின் அசுரத்தனமான ஆட்டத்தினால் 5 ஓவர்களில் 40 ரன்களை கடந்தது இந்திய அணி. இந்த சூழ்நிலையில் களத்தில் அதிரடி காட்டிக் கொண்டிருந்த ஆடம் கில்கிறிஸ்ட் பெரிய ஷாட்டிற்கு முயல இர்ஃபான் பதானியின் பந்து வீச்சில் பாலாஜியிடம் கேட்ச் கொடுத்து முதல் விக்கெட்டாக வெளியேறினாலும் இன்னொரு பக்கம் டாப் ஃபார்மில் இருந்த மேத்யூ ஹைடன் தொடர்ந்து தான் பறக்கவிட்ட பவுண்டரிகளின் வாயிலாக இந்திய வீரர்களுக்கு மைதானத்தை சுற்றி காட்ட அதன் மூலம் 10 ஓவர்களின் முடிவில் 80 ரன்களை கடந்தது ஆஸ்திரேலிய அணி. இந்த சூழ்நிலையில் களத்தில் சிறிது தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்த பாண்டிங்கையும் அவருக்கு பின்னால் வந்த டேமியன் மார்டினையும் இந்திய பந்து வீச்சார்கள் சீரான இடைவெளியில் வெளியேற்ற அதன் மூலம் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இந்திய வீரர்கள். அதன் பிறகு 5வது வீரராக களத்துக்கு வந்த ஆண்ட்ரூ சைமன்ஸ் சிறிது நேரம் ஹைடனுக்கு பக்கபலமாக களத்தில் நின்று மற்றும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கிய வேளையில் ரோஹன் கவாஸ்கரின் பந்து வீச்சில் அவர் பிடித்த அந்த அபாரமான கேட்சின் மூலம் 20 ரன்களில் அவர் வெளியேற 141 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து சற்று தடுமாற்றத்தை சந்திக்க ஆரம்பித்தது ஆஸ்திரேலிய அணி. இந்த தடுமாற்றங்களுக்கு மத்தியில் அடுத்து களமிறங்கிய மைக்கேல் கிளார்க் ஹைடனுக்கு பக்கபலமாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த அதன் மூலம் வெற்றி பாதைக்கு வெகுவாக திரும்ப ஆரம்பித்தது ஆஸ்திரேலிய அணி. இந்திய பந்து வீச்சாளர்களின் பந்துகளை சிறப்பாக எதிர்கொண்டு மற்றும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கிய இந்த ஜோடியில் ஆரம்பம் முதலே அதிரடி காட்டிக் கொண்டிருந்த ஹைடன் தன்னுடைய சதத்தினையும் பூர்த்தி செய்தார். இதனால் ஆஸ்திரேலிய அணி வெற்றிக்கான இலக்கை நோக்கி வெகுவாக முன்னேறி கொண்டிருக்க அப்பொழுது இர்ஃபான் பதானை பந்து வீச அழைத்த கேப்டன் கங்குலி பலனை கைமேல் அறுவடை செய்தார். 109 ரன்கள் எடுத்திருந்த மேத்யூ ஹைடன் 5வது விக்கெட்டாக வெளியேற 5 விக்கெட்டுகள் மீதம் இருந்த நிலையில் 100 ரன்கள் எனும் மிகப்பெரிய இலக்கை விரட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது ஆஸ்திரேலிய அணி. போதாக்குறைக்கு மைக்கேல் கிளார்க்கும் அடுத்த 2 ஓவர்களில் பதானியிடம் சிக்க ஆட்டத்தின் ஒட்டுமொத்த பாரமும் மைக்கேல் பெவனின் தாள் மீது வந்தது. கடைநிலை வீரர்களை துணைக்கு வைத்துக் கொண்டு வெற்றிக்கான இலக்கை நோக்கி தனி ஒருவனாக மைக்கேல் பெவன் போராடி கொண்டிருந்த வேளையில் ஆசிஷ் நேராவின் பந்து வீச்சில் இயன் ஹார்வியும் அவர்களைத் தொடர்ந்து லட்சுமிபதி பாலாஜியின் பந்து வீச்சில் சீரான இடைவெளியில் பிரட்லி மற்றும் ஜேசன் கில்லஸ்பி ஆகியோர் அடுத்தடுத்து வெளியேற மறுமுனையில் லங்கூரம் போல் ஆடிக்கொண்டிருந்த மைக்கேல் பெவனின் ஆட்டத்தினால் ஆட்டம் இறுதி ஓவர் வரை சென்றது. பரபரப்பாக நடந்த அந்த ஆட்டத்தில் பிராட் வில்லியம்ஸ் ரன் அவுட்டாக அதன் மூலம் 19 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு பதிலடி கொடுத்தது. காலங்கள் பல கடந்தாலும் இந்திய கிரிக்கெட்டின் துருவ நட்சத்திரங்களாக பார்க்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் விவிஎஸ் லக்ஷ்மன் மற்றும் ராகுல் டிராவிட் ஆகியோரின் அதிரடியோடு லட்சுமிபதி பாலாஜியின் அபாரமான பந்து வீச்சின் மூலம் கிடைத்த இந்த ஒரு வெற்றியானது இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலிய மண்ணில் பெற்ற வெற்றிகளில் என்றென்றும் மறக்க முடியாத ஒன்றாக தற்பொழுது வரை பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.